தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா எந்த மாதிரி வகையில் நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் நமக்கு கிடைக்குது, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அட்மிஷனில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா வெறும் 10,000 இருந்தாவே போதும், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ 10,000 அப்போ எந்த காலேஜில் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் முதல் பார்த்திங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜுமே வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது காமனான விஷயம். அதுலேயும் வந்து குறிப்பாக நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டாகவும் இருந்ததுனால நான் வந்து மெயினாக உங்களுக்கு அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய அட்மிஷன் நம்பர்ஸ் அண்ட் அதே நேரத்தில் வந்து வேறு ஏதாவது எனக்கு ஒரு டவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் வந்து டவுட்டாக இருந்தாலும் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லா காலேஜுக்கும் பொதுவானது. இப்போ அட்மிஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டக் மூலமா வந்து காலேஜுக்கு வர்றது ஒரு அட்மிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டக்கில் வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போனால் அது ஃபீஸ் இல்லை ஃபீஸ் ரொம்ப கம்மியாகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும், அது சென்டக் மூலமாக வர்றது. ஸோ அதை நான் பற்றி பேசலை. அது இல்லாமல் சென்டக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்கே வருவாங்க, அது கவர்மெண்ட் கோட்டாவில் வருவாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு பேசலை. இப்போ நான் சொல்ல போகிறது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் சீட்டு. ஸோ இப்போ சென்டக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட் வந்து முடிஞ்சிச்சு, அது ஆகஸ்ட் 10 வந்து டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபீஸு அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ ஒரு 10,000, அதுவும் குறிப்பாக எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்க மட்டும்தான் நான் சொல்கிறது, 10,000 இருந்தால் போதும், நீங்கள் அட்மிஷன் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்குண்டான விவரங்களை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கவனமாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்டக்கில் அட்மிஷன் ஆகி சென்டக் மூலமாக நீங்கள் வந்து காலேஜுக்கு வரீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சென்டக் மூலமாக தர அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் வந்து ஒரு 50,000 அல்லது 55,000 ஆர் 60,000 சம்திங் இந்த அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஒரு 55,000 வாங்குறாங்க இல்லை ஒரு 60,000 வாங்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 50,000 எடுத்துக்கலாம், 50,000 இருக்குன்னா நீங்கள் வந்து 25,000 உங்களுக்கு சென்டக் மூலமாக வந்துடுது. ஸோ மீதி இருக்கிற 25,000 நீங்கள் பே பண்ணிட்டு தான் நீங்கள் படிச்சாகணும் சென்டக் மூலமாக வந்தால் கூட. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி இதுதான் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் நீங்கள் அதுவே வந்து அதே எஸ்சி கேண்டிடேட் வந்து த்ரூவாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 43,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸோ அப்போ 43,000ன்றது மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஸோ இப்போ 43,000 நமக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு காலேஜுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ சென்டக்லேருந்து வர அமௌண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு தான் வரும், அந்த காலேஜில் இருந்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காலேஜில் அந்த அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதோடு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும், கையில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்காது. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பானது வந்துடுது, செக்காக வந்துடுது. ஸோ அதர் வேறு ஏதாவது எமர்ஜென்சி ஒரு பயன்பாடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 10,000 அல்லது ஒரு 12,000 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருந்துன்னு சொன்னால் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இல்லை நீங்கள் அட்மிஷன் ஆகும்பொழுதே அந்த அமௌண்ட்டை கட்டிவிட்டு மீதி இருக்கிற ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எடுத்து நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவும் குறிப்பாக வந்து எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும். ஸோ நீங்கள் சென்டக் மூலமாக வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வந்து 25,000 சென்டக் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அரியரே இல்லாமல் எல்லா வருஷமும் கரெக்டாக நீங்கள் பாஸ் ஆகிடணும். அப்படி பாஸ் ஆகிட்டே வந்தீங்கன்னா தான் அரியரெல்லாம் அரியரே இருக்கக்கூடாது சொல்லப்போனால். ஸோ எல்லா வருடமும் நீங்கள் கரெக்டாக பாஸ் ஆகிடணும். அப்படி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சென்டக்லேருந்து வர அமௌண்ட்டு கட் ஆகிடும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து நீ காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஃபெயில் ஆன அளவுக்கு கவலை கிடையாது. நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ஒரு வருஷம் ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப்புக்கு திரும்ப நீங்கள் ரினீவல் பண்ணால் போதும். ஒரு வருஷமும் ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி உங்கள் செக்கானது ஸ்காலர்ஷிப் வந்து வந்துடும். சரி, இப்போ எல்லா எஸ்சி கேண்டிடேட்டுக்குமே இது வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் கிடையாது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில கேட்டகரி இருக்குது, அதாவது இதை வாங்குவதற்குரிய சில தகுதிகள் இருக்குது. தகுதிகள் அப்படின்னா பெரிய தகுதி எல்லாருக்கும் மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே இருக்கும், ஒன்றும் பெருசு கிடையாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம எப்படி இருக்கணும் அந்த கண்டிஷன் சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு.
பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து கிறிஸ்ட் காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்க முடியும். ஒன்று, இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருது. அதில் வந்து அதர் ஸ்டேட்டு கோட்டால் நீங்கள் வரீங்க, அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ அப்போ ஜென்ரலில் வந்துட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்காம போயிடும், இதெல்லாம் தனி. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாளுங்க வந்து அதாவது தமிழ்நாட்டு ரெசிடென்ஸாக இருப்பாங்க, அவங்க பாண்டிச்சேரியில் பல வருஷமாக தங்கிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 64 எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 64 எவிடன்ஸ் கையில் இருந்துன்னு சொன்னால் போதும், அவங்களும் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் மெயினு. ரெண்டாவது, அவங்க பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி கவர்மெண்ட்டுடைய ஜாபாக இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம், மிக குறைவான ஊதியத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு பேசிக் ரேஞ்சில் இருக்கிற சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஜாப்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஒரு வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல போகிறது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம், அட்மிஷன் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் எந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பெஷல் கேர் அப்படின்னு சொல்கிறது இந்த காலேஜில் கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிறதுனால ஸோ என்னோடய சஜஷன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் மெயினாக வந்து இன்றைக்கி நாம் வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.